அடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் இன்று வாத்திருக்கு வணங்கும் நபர் பிரம்மல். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கம்மா, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் என்றும் வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 முகங்களில் நமக்கு என்றும் அருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, பார்க்கவ புராணம் என்ற விநாயக புராணத்தை நாம் சிந்திக்க உள்ளோம். இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தருகின்ற சிவசிவ அன்பே சிவம் நிர்வாகி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களுக்கும் நம் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இந்த விநாயக புராணத்தை ஒவ்வொரு சதுர்த்தி என்றும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இப்பொழுது இந்த விநாயக புராணத்தை பத்தின, இந்த புராணத்துல என்ன இருக்கு அப்படிங்கறதுன பத்தின ஒரு தொகுப்பு தான் இந்த பதிவு. அடுத்த இது அதுக்கு அடுத்த இதுல இருந்து நம்ம விநாயக புராணத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஒரு ஊமை கொளமிகு கரியது, படி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர, கடி கணபதி வர அருளி நன்மிகு கொடை, கடி கணபதி வர அருளி நன்மிகு கொடை, படிவினர் பயில் வழி பலமுறையிறையே, படிவினர் பயில் வழி பலமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். இந்த விநாயகர் புராணம் பாத்தீங்கன்னாக்கா, திரு நந்தி தேவர், அதாவது முதற்குரு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழுமை பூண்டு, நம் குரு மரபிற்கெல்லாம் முதற்குரு நாதனாகி, பங்கைய துவளம் நாரும் வேந்திர படை பொறுத்த, செங்கயம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி போற்றி அப்படின்னு முதல்ல அவரை வணங்குவோம். இந்த நம்குரு மரபிற்கெல்லாம் முதற்குரு நாதராக இருக்கின்ற அந்த நந்தியந்த பெருமான் தான் என்ன செய்யறாரு, 18 புராணங்களையும் பரமேஸ்வரன் அதாவது எம்பெருமான் சிவபெருமான்கிட்ட உபதேசம் பெற்றாராம். அவரு வந்து என்ன பண்ணாரு, இந்த புராணங்கள் அதாவது 18 புராணங்கள்லையும் பரமேஸ்வரன் சுவாமிகிட்ட கேட்டுட்டு அதை வந்து சனத்குமார முனிவர்களுக்கு உபதேசித்தாராம். அந்த சனத்குமார முனிவர்கிட்ட உபதேசிச்சு அதை வந்து யாருன்னா வியாச முனிவர் மூலமா, வியாச முனிவர் என்ன பண்றாராம், அதாவது 400,000 ஸ்லோகங்கள்ல அந்த 18 புராணத்தை பாடியிருக்காங்க. அதை அடிச்சு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல இருந்து உப புராணங்களா 18 புராணங்கள், அது வந்து 100,000 ஸ்லோகங்கள் அப்படி அதுக்கு அடுத்தது அதுல இருந்து வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பெருமையானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கவ புராணம் அப்படிங்கிற இந்த புராணம், அதாவது இந்த விநாயக புராணம் தான் ரொம்ப சிறப்புடையது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது வந்து பார்க்கவ புராணம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, விநாயக பெருமானால இது வந்து உபதேசிக்கப்பட்டது அப்படிங்கறதோட பிருகு முனிவரால உபதேசிக்கப்பட்டதால இந்த இது வந்து பார்க்கவ புராணம் அப்படின்னு. இந்த விநாயக பிரபுவின் அந்த பெருமைகளை, அதாவது விநாயக பெருமானோட அந்த பெருமையை ரொம்ப எடுத்து சொல்றதுனால இந்த புராணம் வந்து ரொம்ப முதன்மையானது சிறப்புடையது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பரமேஸ்வரன் வந்து நந்தி தேவதிக்கு உபதேசம் பண்றார், நந்தி தேவர் வந்து சனத்குமாரருக்கு உபதேசம் பண்றார், சனத்குமாரர் வியாச முனிவருக்கு உபதேசம் பண்றார், வியாச முனிவர் வந்து பிருகு முனிவருக்கு உபதேசம் பண்றார். இப்ப இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 100,000 ஸ்லோகங்களாதான் இருக்கு. இதுல வந்து ஸ்லோகங்கள் அப்படிங்கும் போது அதை எல்லாராலையும் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்களா, பிரம்மன் வந்து பரமசிவ நாயகரிடம் அந்த விநாயக புராண உபதேசம் பெற்று முனிவருக்கு வழங்கினாராம். அப்படி வியாச முனிவர் அந்த பிருகு முனிவருக்கு அந்த அருள்னத என்ன பண்றாரு முனிவர், இவர் என்ன பண்றாரு, உபாசன காண்டம் லீலா காண்டம் அப்படின்னு ரெண்டு காண்டங்களா அத வந்து என்ன பண்றாரு,
250 பிரிவுகளா ஒரு ரெண்டு காண்டங்களையும் 250 பிரிவுகளாக அமைத்து 12,000 ஸ்லோகங்களாக நமக்கு கொடுக்குறாரு. ஆனா இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உபாசன காண்டம், லீலா காண்டம், இது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா ஸ்லோகங்களா தான் இருக்கு. அதனால மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கறதுனால, தமிழ் கூறும் நல்லுலகம், அதாவது தமிழ் வந்து தெரிஞ்சாதான் நம்ம கண்டிப்பா அதை படிக்க முடியும். ஸ்லோகங்கள்ல இருக்கும்போது நம்ம படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்றாங்க, திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தின் குல தெய்வம் அப்படின்னு போற்றப்படுகின்ற திராவிட மகாபாஷ்ய கர்த்தர் ஸ்ரீமத் சிவஞான சுவாமிகளோட மாணாக்கர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறந்த கவிராட்சர், அவருக்கு வந்து கவிராட்சர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. ஸ்ரீ கச்சியப்ப முனிவர், அவரு வந்து என்ன பண்றாரு, அதை தமிழ்படுத்துறாரு. அவரு வந்து அந்த தேனொழுக அந்த செந்தமிழ் தேனாக இந்த விநாயக புராணத்தை என்ன பண்றாரு, நமக்கு தமிழ்ல வந்து பாடல்களா நமக்கு தந்திருக்காரு. இப்ப இவரு தந்திருக்கிறது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடல்களா தான் இருக்கு. பாடல்களை வந்து நம்ம வந்து பொருள் தெரிஞ்சுக்கணும், படிச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த புராணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்லோகங்களை என்ன பண்ணிருக்காங்க, தமிழ் பாடல்களா நமக்கு தந்திருக்கிறார். யார் தந்திருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கச்சியப்ப முனிவர் அப்படிங்கிறவர் தான் நமக்கு இதை தந்திருக்கிறாரு. ஏற்கனவே நான் சொன்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா, உபாசன காண்டம், லீலா காண்டம் அப்படின்னு ரெண்டு பெரும் பகுதி இருக்கு. இந்த உபாசன காண்டத்துல பாத்தீங்கன்னா 69 படலங்கள் இருக்கு. இந்த படலங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உமாதேவியார், சண்முகர், பிரம்ம விஷ்ணு, உருத்திரர், அகஸ்தியர், இந்திரன், அந்த மாதிரி, அதுக்கப்புறம் தேவர்கள், பரசுராமன், காசிபன் முதலிய தவம் செய்ப, அதாவது முனிவர்கள், இவங்கெல்லாம் வந்து விநாயக பெருமான வழிபட்டு என்ன வரம் பெற்றாங்க அப்படிங்கறத பத்தி விளக்கியிருக்கு சில படலங்கள்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா, சுக்லபட்ச சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி, ஆவணி மாத சதுர்த்தி, இது இந்த விரதம்லாம் எப்படி இருக்கணும், இந்த விரதம் இருந்தா என்ன பலன், அந்த விரதம் இருந்தவங்க என்ன பலன் அடைஞ்சாங்க அப்படிங்கறத சில படலத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, அருகு, வன்னி, மந்தாரை, இதெல்லாம் வந்து விநாயக பெருமானுக்கு உகந்தவை அப்படின்னு நமக்கே தெரியும். இதெல்லாம் எப்படி உகந்தவை ஆணுச்சு, ஏன்னா விநாயக பெருமானுக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கறதையும் இந்த விநாயக புராணத்துல நமக்கு எடுத்து ரொம்ப அழகா காட்டுறாங்க. அதுக்கடுத்தது எம்பெருமான், அதாவது சித்தி புத்தியர திருக்கல்யாணம் எப்படி பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற படலமும் ரொம்ப சிறப்பா இதுல வந்து எடுத்து சொல்லப்படுது. அதுக்கடுத்தது பிரம்மன், விஷ்ணு, உருத்திரர், இவங்களுக்கு வந்து விநாயக பெருமான் என்ன பண்றாருன்னா விஸ்வரூபம் காட்டினார். இந்த மூணு பேருக்கும் அவர் வந்து விஸ்வரூபம் காட்டி அந்த படலம், அந்த காட்டின படலம் ரொம்ப அற்புதமா வந்து இதுல நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கடுத்தது தீராத நோய் கொண்ட சோமகந்தன் அப்படிங்கிறவன் பிருகு முனிவரை தரிசிச்சு தன்னோட நோய் எப்படி தீரும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப கேக்கும் போது என்ன சொல்றாங்க அந்த பாடல்ல, முக்கன் வேழமுக பிரான் எனை முற்றுமாலும் மடிப்பிரான், பொக்கமுற்றும் அகற்ற வல்ல புராணம் மன்னவன் கேட்டுளே, எனை கணேசர் புராண மேன்மையினால் அகன்றது உன்வல்வினை, தொக்க நோய்க்கு மருந்து நீயது சூழ்ந்து கேட்பினால் இதை. அவர் சொல்றாரு, அதாவது இந்த தீராத நோய் கொண்ட சோமகாந்தன் வந்து எப்படி நோய் தீர்ந்தது அப்படின்னா, இந்த பினுமரிய சொல்றாராம், இந்த விநாயக புராணத்தை நீ என்ன செய்ய, நீ வந்து விநாயக புராணத்தை கேட்கும் போது அப்படி விநாயக பெருமானை நினைச்சி நீ வந்து அந்த அவரோட அடியை போற்றி நீ என்ன செய்யணும், இது ஃபுல்லா கேட்டுட்டீங்கன்னா, இந்த விநாயக புராணம் கேட்டுட்டீங்கன்னா அதோட மேன்மையாலேயே என்னென்ன உன்னோட வல்வினை வினையாலதான் உனக்கு இந்த நோய் வந்திருக்கு, அந்த நோய்க்கு மருந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விநாயக புராணம் கேட்டாலே போதும் உன்னோட வினையெல்லாம் கழிஞ்சு அந்த தீராத நோய் தீரும் அப்படிங்கிற படலம் வந்து ரொம்ப சிறப்பான படலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் விநாயக பெருமானோட உபதேச மொழிகள், இதெல்லாம் வந்து நமக்கு நல்ல செய்தியா அந்த புராணத்துல வந்து. அப்புறம் சோமகாந்தன் அப்படிங்கிற மன்னன் என்ன செய்யறான், தன்னோட மகன்கிட்ட வந்து அரசியலை ஒப்படைச்சிட்டு, அதாவது நாட்டை ஒப்படைச்சிட்டு அவன் காட்டுக்கு போறான், காட்டுக்கு போய் தவம் பண்ண போறான். அப்படி போகும்போது
அந்த மகன் பேரு ஏமகண்டன். அந்த ஏமகண்டனுக்கு என்ன சொல்றானா, அந்த அரசியல் நெறிமுறைகள்லாம், அதாவது ஒரு நாட்டு மன்னன் என்னென்ன கடைபிடிக்கணும், எப்படி எப்படியெல்லாம் அறநெறியோட வந்து நாட்டை ஆளணும் அப்படின்னு, அதர்மங்களையும் தனது குடிமக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற இன்றியமையாத கடமையையும் அவனுக்கு எடுத்து சொல்றானோ, அதுவும் வந்து ரொம்ப சிறப்பான படலமா அந்த விநாயக புராணத்துல நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது இன்னொரு சிறப்பு என்ன வருது அப்படின்னா, விநாயகரோட தோத்திரம், தோத்திர அஷ்டகம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த உபாசன காண்டத்திலே மணிமகுடமாக சகத்திரநாம படலம் அப்படிங்கிற அனந்தவானாந்த சகாய நம அப்படிங்கிற மந்திரத்தை நிறைவாக கொண்ட ஒரு ஒரு சோத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1024 நாமங்கள், அதாவது யாரு விநாயக பெருமான புகழ்ந்து 1024 நாமங்கள் இருக்கும். ஆனா இந்த நாமங்கள் எல்லாம் வந்து அவ்வளோத்தையும் வந்து டெய்லி நம்ம வந்து படிக்க முடியுமா அப்படின்னா படிக்க முடியாது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 21 நாமம் மட்டும் சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஓம் கணபதியை நமக, ஓம் ஏரம்பனை நமக, ஓம் அமோகனை நமக, ஓம் தரணிதரனை நமக, ஓம் கலாதரனை நமக, ஓம் கசிபநந்தனை நமக, ஓம் மகா கணபதியே நமக, ஓம் கிப்ர பிரகாஷ் பிரசாதனன் நமக, ஓம் ஆசாபூரகன் நமக, ஓம் வரதன் நமக, ஓம் சயன் நமக, ஓம் அமுத மந்திரன் நமக, ஓம் இலக்க கணபதி நமக, ஓம் வர்ஷித்தன் நமக, ஓம் வீச விநாயகன் நமக, ஓம் மங்கள விநாயகன் நமக, ஓம் தூண்டி விநாயகன் நமக, ஓம் பிரிய கணபதி நமக, ஓம் சித்தி விநாயகன் நமக, ஓம் சிந்தாமணி விநாயகன் நமக, ஓம் மகோத்கடன் நமக அப்படின்னு 21 திருநாமங்கள், அதாவது 1024 திருநாமங்கள்ல நமக்கு நாமப்படலம் அப்படின்னு சொல்லி வருது. ஆனா அவ்வளவையும் வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம டெய்லி வந்து படிக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்க, ஒரு 21 நாமங்களை மட்டும் முக்கியமா வச்சிருந்து, இப்ப நம்ம 16 அர்ச்சனை சொல்லும் போது 16 நாமங்கள் சொல்லி எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணுவோம். விநாயக புராணமா இருந்தாலும் சரி, இல்ல சிவனுக்கு மந்திரம் சொல்றதா இருந்தாலும் சரி, அது போல நம்ம சொல்லுவோம். அதே போல இங்க என்ன பண்றாங்க, இந்த 21 நாமங்களை வந்து நாள்தோறும் ஜெபித்தா, நாள்தோறும் சொன்னாக்கா அந்த விநாயக பெருமானோட பூரண அனுகிரகம் நமக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லி இந்த விநாயக புராணத்துல வந்து. அடுத்தது 2வது காண்டம். இந்த 2வது காண்டத்துல இந்த அரசியல் நெறிமுறைகள், இந்த சோமகாந்தனுக்கு நோய் வந்த படலம், இதெல்லாம் வந்து இந்த முதல் காண்டத்துல நமக்கு சொல்றாங்க. அடுத்தது லீலா காண்டம். இது முதல்ல நம்ம முதல்ல சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உபாசன காண்டம், ஏன்னா எல்லாருக்கும் உபதேசம் செய்யறது, அந்த வழிமுறைகள் சொல்றது, அதனால இது உபாசன காண்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 69 படலம் இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம 2வது காண்டம், 2வது காண்டத்துல பாத்தீங்கன்னா லீலா காண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 16 காண்டங்களை உடையது. இந்த 16 காண்டங்கள்லயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரோட அவதாரங்கள், அதாவது விநாயக பெருமான் எடுத்த அவதாரங்கள், எப்படி வந்து பெருமாள் வந்து 10 அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அத மாதிரி இந்த 16 படலத்திலையும் 12 திரு அவதாரம் வந்து விநாயக பெருமான் எடுத்திருக்கிறார். இந்த 12 திருவாவதாரமும் எப்படி அவர் எடுத்தாரு, என்னென்ன லீலைகள் செய்தாரு, என்ன அதனால பலன் அப்படின்னு அடியவர்களுக்கு விநாயக பெருமான் எடுத்துரைக்கிற மாதிரி, அவரோட திருமேனிகளை, அது ஒவ்வொரு திருமேனியும், விநாயக பெருமானோட ஒவ்வொரு திருமேனியும் எப்படி வந்து இருக்குது, அதை எப்படி நம்ம வணங்கணும் அப்படிங்கறது சொல்றதுதான் இந்த லீலா காண்டத்துல நமக்கு வர்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிந்தாமணி விநாயகர், ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு பேர் சொல்றாங்க. அதுல சிறப்பா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விநாயக பெருமான் வந்து ஒவ்வொரு திருமேனி அப்படிலாம் சொல்லும் போது ஒரு அவதாரத்துல வந்து விநாயக பெருமான் எப்படி காட்சி தராராம், வண்ண மயில் மீது அழகனாக காட்சி தராராம், அந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து ரொம்ப அழகா அந்த படலத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த சிந்தாமணி திரு அவதார படலத்துல ஒரு பாடல் நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்திவாம புத்தி திகழ்வளபுரத்தங்கையால் பக்தியாற்றழுவி செங்க முதுகின் மேல் பயின்று
கையின் வைத்த மோதகந்துய்கின்ற வரதனை கண்டோரிந்த வித்தகன் போல வேறு கண்டிலோமென வியந்தார். அதாவது ஒரு பக்கமும், அதாவது வலது பக்கம், இடது பக்கம் வந்து சித்தி இருக்காளாம், வலது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா புத்தி இருக்காளாம். அந்த சித்தியும் புத்தியும் ரெண்டு பேரும் அமர்ந்து சிங்கத்து மேல வராராம் விநாயகர். அப்படி சிங்கத்து மேல வரும்போது ஒரு கையில என்ன வச்சிருக்கிறாராம், மோதகம் வச்சிருக்கிறாராம். அப்படி வருகின்ற வரதனை, அதாவது விநாயக பெருமானை யாரெல்லாம் கண்டறிந்தார்களோ, அப்படிப்பட்ட அந்த திருமேனியுடைய விநாயக பெருமானை யாரெல்லாம் வந்து பாக்குறாங்களோ அவங்களுக்கு வேறு எதுவும் வந்து என்ன இல்லையா, பார்க்க முடியாது, வேறு எந்த செல்வமும் வேண்டாம். கண்டோர் இந்த வித்தகன் போல வேறு கண்டிலோம் என வியந்தார். இந்த மாதிரி ஒரு விநாயக பெருமான நம்ம வந்து வேற எங்கேயுமே பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட ஒரு திரு அவதாரம் எடுத்த விநாயக பெருமான அப்படி எங்கேயுமே பார்த்ததில்லைன்னு சொல்லி வியந்தாங்களாம். அப்படி ஒரு அழகான ஒரு இதுல வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா கெசானர் திருவவதார படாலம், கெசானர்னு ஒரு அவதாரம் எடுத்துறாரு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 51 பாடல்கள் இருக்கு. இதுல என்னன்னா எப்படி வந்து விநாயக பெருமான நம்ம வந்து வணங்கணும் அப்படிங்கிறது. இதுல வந்து உதாரணத்துக்கு ஒரு 2 பாடல் மட்டும் சொல்லுவோம். உலகம் முழுதும் தனது தரத்துறை வித்திருக்கின்றவன் யாவன், இலகு மனாதி சித்தாந்தமாயிருக்கின்றான் யாவன், உலகில் பல்வேறு ஒரு உருவமுடையான் யாவன், மலமணுகாலகிலாரியவன் யாவன், அவனடி தாமரைக்கு பணிகின்றோம். இந்த பாடல்ல கருத்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் முழுதும் வித்தா இருக்கிறவன், அதாவது விநாயக பெருமான சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முழுமுதல் கடவுள் அப்படிம்பாங்க. யாரா இருந்தாலும் என்ன செயல் செய்தாலும் விநாயக பெருமானை வணங்காம எந்த செயலும் செய்யக்கூடாது. எந்த செயல் நம்ம செய்யறதா இருந்தாலும் விநாயக பெருமானை வணங்கிட்டு தான், அது கல்யாணமா இருந்தாலும் சரி, நல்ல செயலா இருந்தாலும் சரி, எந்த செயலா இருந்தாலும் சரி. அதாவது அரக்கர்களும் தேவர்களும் வந்து பாட்படல் கடையும் போது ரொம்ப நாள் கடையிறாங்க. கடையும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த அதுல இருந்து அமுதம் வரவே இல்லை. ஏன்னா அமுதத்துக்காக தான் அவங்க கடையிறாங்க. விஷமெல்லாம் வருது ஆனா அமுதம் வரவே இல்லை. அப்ப ஏன் அப்படி வரல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்களாம். பிரம்மா, அதாவது பிரம்மன்ட்ட போய் கேக்குறாங்களாம். பிரம்மன் சொல்றானா எனக்கு என்னன்னு தெரியல, ஏன்னு தெரியல, வாங்க நம்ம வந்து விஷ்ணுகிட்ட கேட்போம். சரி, எல்லாரும் விஷ்ணுகிட்ட போறாங்களாம். விஷ்ணு சொல்றாரு எனக்கும் என்னன்னு தெரியல, சரி வாங்க எல்லாரும் சிவன்கிட்ட போய் கேட்போம். எல்லாரும் சிவன்கிட்ட போய் கேக்குறாங்களாம். கேட்ட உடனே அப்பதான் அவர் சொல்றாரு, நீங்க வந்து பாற்கடலை களையறதுக்கு முன்னாடி நீங்க வந்து விநாயக பெருமான வணங்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படி விநாயக பெருமான அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருது. அதாவது இவங்க எல்லாம் என்ன நினைச்சிருக்காங்க, நம்ம தேவர்கள் அசுரர்கள் நம்மளோட என்ன பெரிய சக்தி இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுதான் என்ன பண்றாங்களாம் இவங்க எல்லாம், அவங்க வந்து இந்த பாற்கடலை கடையிறாங்க. ஆனா வந்து விநாயக பெருமான வணங்கல அப்படிங்கறது அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதனால என்ன செய்யறாங்களா, சரி இப்ப என்ன பண்றது, இங்க விநாயக பெருமான வணங்குறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்றாங்களா, அந்த கடல்ல உள்ள நுரை வரும் பாத்தீங்களா, அந்த நுரைய எடுத்து வச்சு அதை விநாயகனாக அதை உருவாக்கி அதை வணங்கினாங்களாம். அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சா, அந்த பாற்கடல்ல இருந்து அமுதம் வந்துச்சு, அரிய அரிய பொருள்கள் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு, விநாயக பெருமான வணங்கின பிறகுதான் வந்துச்சு அப்படின்னு அழகா சொல்றாங்க. அப்படி அதாவது வித்தா இருக்கின்றவன் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அவன் அதுலதான் என்னவா இருக்கிறான், வித்தாக இருக்கிறான். அப்படிப்பட்ட யாரு, அப்படி இருக்கிறவன் யாரு, அப்புறம் சித்தாந்தமா இருக்கின்றவன், அதாவது ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, சித்தாந்தம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சித்தாந்தமா இருக்கிறவன் யாரு, பல்வேறு உருவமுடையவன், இந்த உலகத்துல வந்து பலவேறு உருவங்கள்ல வரக்கூடியவன் யாரு, மலமணுகா அழகில் அறிவான், அதாவது மலம் அணுகாதவாறு நம்மை காப்பாற்றுவன் யாரு, அப்படிப்பட்ட தலைவனுடைய தாமரை அடியை நாம் என்ன செய்வோம், பணிவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்கிட்ட நமக்கு சொல்லியிருக்காங்க. இத மாதிரி எல்லாமே, அதாவது இறைவன் அவன் பொற்றால் பணிகின்றோம் அப்படின்னு
யாவருவன் அடியாரை எய்த்த இடத்தில் குறைக்கின்றான் அப்படின்னு, யாரெல்லாம் வந்து அடியார்கள் மீது அன்புவிக்கிறான் அப்படிப்பட்ட அந்த விநாயக பெருமானை நம்ம என்ன செய்வோம், இறைவனோட புத்தாள்களே நாமும் பணிவோம் அப்படின்னு எல்லா பாடல்கள், இந்த பாடல்கள்ல எல்லாமே அந்த விநாயக பெருமானோட அந்த பெருமையை சொல்லி 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 அப்படிப்பட்டவனை நம்ம என்ன செய்வோம், பணிவோம் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாங்க. அத மாதிரி இந்த விநாயக பெருமானோட அளவில்லாத ஆற்றலை வந்து இந்த கச்சேப்ப முனிவர் வந்து தன்னோட அருளாற்றல் மூலம், அதாவது ஒரு ஒரு புராணம் எழுதுறாங்க, ஒரு புராணத்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இறைவனோட அருள் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம எதையுமே வந்து செய்ய முடியும். அப்ப அவரு வந்து என்ன பண்றாரா, எப்படி இந்த புராணத்தை நம்ம வந்து எழுத போறோம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கவலையா இருக்காராம். அப்ப அவருக்கு முன்னாடி என்ன பண்றாராம், காட்சி கொடுத்து அவரோட கவலைய வந்து என்ன பண்றாராம், விநாயக பெருமான் வந்து அகற்றுகிறாராம். அதுக்கடுத்து அந்த மாதிரி காட்சி கொடுத்த பிறகுதான் அவர் என்ன பண்றாரு, இந்த கச்சேப்ப முனிவர் வந்து தன்னோட அருளாற்றலை வந்து வெளிப்படுத்தி விநாயக பெருமான் காட்சி கொடுத்த பிறகுதான் இந்த விநாயக புராணத்தை எழுதுறாரு அப்படின்னு வந்து அழகா சொல்றாரு. அதோட இல்லாம அடுத்த புராணத்துல அவர் சொல்லும் போது விந்திய மயுரேசர் அப்படிங்கிற ஒரு திரு அவதாரம், இந்த அவதாரம் எல்லாம் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம தொடர்ச்சியா நம்ம சிந்திக்கும் போது பார்க்கலாம். இதுல வந்து விநாயகர் கவசம் அது வருது. அது என்ன நமக்கு தருது அப்படின்னா, வாழ்க்கையில நாம எதிர்நோக்குற இன்னல்களை எப்படி நீக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து, நமக்கு வர்ற துன்பத்தெல்லாம், நம்ம துன்பத்தெல்லாம் எப்படி நீக்கணும் அப்படிங்கிறது இந்த விந்திய மயுரேசர் திரு அவதார படலத்துல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவபெருமானும் விநாயக பெருமானும் வேறல்ல, ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் அப்படிங்கிறத அழகா வந்து இந்த படலத்துல நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய அவரோட அவதார படலத்துல அவரோட பெருமைகளை வந்து ஒன்னொன்னா எடுத்து எடுத்து நமக்கு காட்டிட்டு வராங்க. அடுத்தது விநாயகர் அந்த திரு அவதார பகுதி, அந்த பகுதியிலேயே ஸ்ரீ சித்தி, ஸ்ரீ புத்தி, ஸ்ரீ வல்லமை இந்த தேவியர்களை வந்து அவர் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதாவது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு வந்து திருமணமே ஆகல, அவரு வந்து இன்னும் வந்து மனைவிக்காக காத்துட்டு இருக்காரு, அதனாலதான் அவர் வந்து குளக்கரையிலையும் ஆத்தங்கரையோரமாகவும் அரச மரத்தடியிலையும் அமர்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா சில அவதாரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரு சித்தி புத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதே மாதிரி ஸ்ரீ வல்லபைய திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அந்த திரு அவதார படலத்துல வந்து அவர் எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, திருமணம் செஞ்சு உலகுக்கு என்ன சொல்றார் அப்படிங்கறதே அந்த அவதார இதுல வந்து பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது விநாயகரை பத்தி வாயில வந்த மாதிரி, அது அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு ஒரு நிறைய ஏதாவது ஒண்ணு, விநாயகர் அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து என்னன்னா விநாயக புராணத்தால நமக்கு என்ன பயன் அப்படின்னு அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். விநாயக பெருமான் அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு, அழுக்குல இருந்து வந்தாரு அப்படி இப்படி எல்லாம் நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. அதெல்லாம் எடுத்துக்காம அந்த விநாயக புராணத்துல என்ன சொல்லிருக்கு, அதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத மட்டும் வந்து நம்ம என்ன செய்யணும், செவி மடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரெண்டாம் காண்டத்துல நிறைவுல என்ன படம்னா உபதேசப்படலாம். இது வந்து இந்த உபதேசப்படத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சித்தாந்த சைவ கருவூலமா இது சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க. இந்த இதுல வந்து இந்த அவதார படலத்துல பாத்தீங்கன்னா இந்த உபதேச படலத்துல கணேச கீதை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பகுதி நமக்கு தர்றாங்க. இதுல வந்து என்னன்னா அந்த விநாயக பெருமானோட பெருமைகளை, அதாவது அவரோட கீதை அப்படின்னா அவரோட அருள் வாக்குல பிருகுமுனிவர் என்ன சொன்னாரோ அந்த பிருகுமுனிவர் சொன்னத அப்படியே வந்து யாருன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன பாருங்க சோமகாந்தன் ஒரு மன்னன், அந்த மன்னனோட அந்த அந்த விநாயக புராணத்தை கேட்டு அந்த மன்னன் என்ன செஞ்சானா, அந்த உலகியல்ல வாழ்ந்துட்டு இருந்தவன் மெய் உணர்வு பெற்றானான். அதாவது என்னன்னா முற்று பெற்றவன், அதாவது முத்தி அடைஞ்சான். முத்தி அடைஞ்சு எங்க போனான் அப்படின்னா விநாயகர் உலகத்துக்கு போனான். அப்படி ஒரு பக்குவத்தை அவன் வந்து என்ன பண்ணானான், இந்த விநாயகர் உபதேச காண்டத்துல அவன் பெற்றான் அப்படின்னு அழகா சொல்றான். அதாவது அவனை கூட்டிட்டு போறதுக்கு யார,
இந்த சோமகாந்தனை வந்து அவனுக்கு முக்தி கிடைக்கிறதுக்காக கடைசி காலத்துல காட்டுல போய் தவம் பண்ணி அப்ப வந்து புஷ்ப விமானம் வருதான். அப்ப புஷ்ப விமானம் வரும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த புஷ்ப விமானம் வரும்போது இவன் ஃபர்ஸ்ட் வா இவனை வந்து கூப்பிடுறாங்க, யாரு அந்த சோமகாந்தன். சோமகாந்தன் வந்து அந்த புஷ்ப விமானத்துல போய் ஏறி, அதுக்கடுத்தது அவனுக்கு என்னன்னா தன்னோட மகன் அதாவது ஏமகண்டனையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா இப்ப ஒருத்தருக்கு உனக்கு வந்து முத்தி கிடைக்குது அப்படின்னா அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க பாத்தீங்களா, அது போலேதான் இவனும் ஆசைப்படுறான். ஆசைப்பட்டுட்டு என்ன பண்றான், இந்த மாதிரி ஏமகாண்டனையும் நான் வந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு. சரின்னு உடனே அவங்க என்ன சொல்றாங்களா, அவன் எப்படிப்பட்டவன் ஏமகாண்டனாக்க, அந்த சோமகாந்தனுக்கு ஈக்குவலாக அவனும் வந்து விநாயகரை பூஜை பண்ணவனும், எப்பயுமே விநாயகரை பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் அப்படின்னு இருக்கிறவன், அதோட வந்து பண்புல சிறந்தவனாவும் அவன் இருக்கிறான். அதனால அவனுக்கு வந்து விமானத்துல அந்த புஷ்பக விமானத்துல ஏறதுல ஒரு தடையும் இல்லை, அதனால அவனையும் ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனையும் ஏத்திக்கிறாங்க. அப்புறம் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான்னா, இந்த நகரத்துல உள்ளவங்க அதாவது நான் ஆண்ட இந்த உலகத்துல உள்ளவங்க இந்த நகரத்துல உள்ளவங்க அத்தனை பேரையும் என் கூடையே நான் வந்து மேல அந்த விநாயகர் உலகத்துக்கு அழைச்சிட்டு போகணும், அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு. ஏன்னா இப்ப ஒருத்தன் வந்து அவனோட பண்புல அவன் சிறந்து அவனுக்கு முக்தி பெற காலம் வந்தாதான் மேல கூட்டிட்டு போக முடியும், மேல் உலகத்துக்கு கூட்டிட்டு போக முடியும். விநாயகர் உலகத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா அவன் முக்தி அடைஞ்சிருக்கணும். ஆனா இங்க எல்லாரும் அப்படி இருப்பாங்களா நகர மக்கள் அப்படின்னா, ஏன்னா இங்க சோமகாந்தன் வந்து இந்த விநாயகர் புராணத்தை கேட்டதுனால அவனுக்கு வந்து அந்த பக்குவம் வந்துச்சு. அதே மாதிரி ஏமகாண்டனும் அந்த விநாயக பெருமான எப்போதும் பூஜை பண்றதுனால அவனுக்கும் அந்த பக்குவம் வந்துச்சு. ஆனா நகர மக்களுக்கெல்லாம் அந்த பக்குவம் வரலையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்டோன்னா ஆனா நகர மக்களையும் நான் கூட்டிட்டு போகணும், ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஒரு கருணை அந்த மன்னனுக்கு. அப்ப நகர மக்களையும் நான் கூட்டிட்டு போகணும், என்ன செய்யறது அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்களாம், என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த நகர மக்களுக்கு விநாயக புராணம் முழுவதும் சொல்றதுக்கு இப்ப அவகாசம் இல்லை, ஏன்னா இப்ப வந்து தேர் வந்துட்டு, தேர் வந்த உடனே அந்த புஷ்ப விமானம் வந்த உடனே நம்ம எல்லாரும் போகணும், ரெண்டு பேரும் ஏறியாச்சு, அடுத்தது மக்கள்லாம் ஏறணும். ஆனா விநாயக புராணம் வந்து ஃபுல்லா கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த பக்குவம் வந்துடும், அவங்களுக்கு முக்தி கொடுக்கலாம். ஆனா இப்ப இந்த விநாயக புராணம் முழுவதையும் சொல்றதுக்கும் நேரம் இல்லை, கேட்கறதுக்கும் அவங்களுக்கு அவகாசம் இல்லை. அப்ப என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட வினை அகற்றத்துக்கு என்ன பண்ணாங்களாம், அபிமுக்த நகரம் அதாவது முக்தி பெறுவதற்குரிய ஒரு நகரம் ஏதுன்னா காசி ஏழு ஆவரணங்களையும் எழுந்தறியுள்ள, அதாவது காசியில இருக்கிற ஏழு பிரகாரங்கள்ல எழுந்தருளி இருக்கிற கணேசமூர்த்தியோட 56 திருவடிவத்தின் திருநாமங்களை, அதாவது என்ன சொல்றாங்கன்னா முக்தி, அதாவது சொல்லுவாங்க தெரியுமா காசியில இறக்க முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காசியில இருக்கிற அந்த ஏழு நகரங்கள்ல இருக்கிற 56 விநாயக பெருமான் இருக்காங்களாம் காசியில. இப்பயும் பாத்தீங்கன்னா காசி வந்து சிவசக்தி வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு வந்து 56 கோயிலும், அதே மாதிரி சக்திக்கு 56 கோயிலும், அதே மாதிரி விநாயக பெருமானுக்கும் 56 கோயிலும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 56 கோயில்களையும் ஒவ்வொரு வடிவம் இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒரு ஒரு பேர் சொல்றோம் பாத்தீங்களா, சிந்தாமணி விநாயகர், கஜமுக விநாயகர் அப்படின்லாம் சொல்றோம். அந்த மாதிரி ஒவ்வொரு எந்த நீங்க எந்த விநாயகரா எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேர் சொல்றது இருக்கும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 56 விநாயகரோட அந்த பேரை நாங்க சொல்றோம், அதை நீங்க கேட்டாலே போதும், நீங்க வந்து மெய்யன்போட கேட்டீங்கன்னாலே கண்டிப்பா உங்களுக்கு அந்த விமானத்துல ஏறி வருகின்ற உங்களுக்கு பேரு கிடைக்கும் அப்படின்னு அங்க வந்த கணநாதர்கள், யாரு இந்த மன்னனை கூப்பிட்டு போட வந்த கணங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கணங்கள் சொன்னிச்சான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, விநாயகரோட அந்த பேரை கேட்டாலே நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும், அதாவது மேலோகத்துக்கு போகின்ற ஒரு புண்ணியம் கிடைக்கும், அந்த பேரு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அழகா சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த உடுண்டி விநாயகர் அப்படின்னு தொடங்கி சனக விநாயகர் அப்படின்னு கடைசியில முடிகிற, இது வந்து 56 இதுல உடுண்டி விநாயகர்ங்கிறது ஆரம்பம், சனக விநாயகரே அப்படிங்கிறது 56வது நாமம்,
இது எல்லாத்தையும் என்னது ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு சொல்றாங்க, 56 வரை உணர்க எல்லாத்தையும் வந்து எல்லா நாமங்களையும் சொல்றாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த மக்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்களாம், அந்த 56 நாமங்களை கேட்ட உடனே அந்த மக்கள் எல்லாம் பக்குவம் அடைந்து முக்தி அடைஞ்சு அந்த விமானத்திலேயே, யாரு அந்த மன்னனுக்கு வந்தது பாத்தீங்களா சோமகாந்தன், அந்த மன்னனோட விமானத்திலே ஏறி அவங்க என்ன செஞ்சாங்களாம், எல்லாரும் வந்து அந்த விநாயகர் உலகம் போனாங்க. விநாயகர் உலகம் போனவங்க வந்து எங்க போனாங்க அப்படின்னா சாமீம பதம் பெற்றார்கள் அப்படின்னு சித்தாந்தத்துல சொல்லுவாங்க. என்னன்னா சாமீபம், சாலோகம், சாரூபம், சாயுச்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமீபம் அப்படின்னா இப்ப விநாயகர் இருக்கிற உலகம் இருக்கு பாத்தீங்களா, விநாயகர் இருக்கிற உலகத்தை வந்து ஆனந்த உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆனந்த உலகத்துல சாமீபம், அந்த ஆனந்த உலகத்துக்கு பக்கத்துல போய் இருக்கிறது அதுதான் வந்து, அதாவது ஒரு உயிர் வந்து முக்தி அடைஞ்சதுன்னா அந்த சாமீபம் அடைஞ்சதுன்னா அந்த விநாயக உலகத்துக்கு பக்கத்துல இருக்கிறதா சாமீபம் அப்படிங்கிறது. அடுத்தது சாலோகம் அப்படின்னா அந்த விநாயகர் லோகத்திலே போய் இருக்கிறது அதுதான் சாலோகம். சாரூபம் அப்படின்னா அந்த விநாயக பெருமானோட உருவத்தை நாமே எடுக்கிறது, அதாவது அந்த உயிர் எடுக்கிறது அதுதான் வந்து சாரூபம். சாயுச்சியங்கிறது விநாயக பெருமான் குதிர முக்தி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மக்கள் எல்லாரும், அதாவது மன்னன், அவனோட பையன் ஏமகண்டன், அந்த மாதிரி இந்த நாமங்களை கேட்ட அந்த மக்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்களாம், இந்த விநாயகர் உலகம் போய் சாமீப பதம் பெற்றார்கள், அதாவது விநாயகர் உலகத்துக்கு பக்கத்துல போற அந்த பதத்தை அவங்க பெற்றார்கள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த விநாயக பெருமானோட அந்த பேரை கேட்டாலே போதும் நமக்கு எல்லா நெறியும் நமக்கு கை கூடும் அப்படின்னு கச்சியப்ப முனிவர் வந்து நமக்கு சொல்றாரு. அதுக்கு ஒரு பாடலை வந்து அவரு சொல்றாரு, பாடல் பாருங்க. இடரில்லை வறுமை இல்லை இன்னல் நோய் சிறிதுமில்லை தொடர்தரு துக்கமில்லை சோக மோகங்கள் இல்லை அடர்தரும் பாவமில்லை அரியட்டங்கள் ஏதுமில்லை படர்தரு பகைகள் இல்லை பயமில்லை இடையூறில்லை. அதாவது விநாயக புராணத்தை பக்தியோட படிச்சா, படிக்கிறவங்க மட்டும் கிடையாதான், படிக்கிறத கேட்டாலும், இப்ப நம்ம வந்து சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்கோம் ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அத வந்து படிக்கணும்னு கூட அவசியம் இல்லையா, அந்த பண்ற அந்த சொற்பொழிவை வந்து கேட்டாலே இடர் இல்லையாம், எந்த இடரும் நமக்கு வராதான். அதே மாதிரி வறுமை இல்லை, வறுமை வராது, இன்னல் நோய், அதாவது இன்னல் தருகின்ற எந்த நோயும் சிறிது கூட வராது அப்படின்னு நோயே வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தொடர்தரு துக்கம் இல்லை, அதாவது தொடர்ந்து வருகின்ற துக்கங்கள், அதாவது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒண்ணுக்கு மேல, அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, ஜான் செருக்குனா முழம் செருக்குனா அடுத்தது ஜான் செருக்குது அப்படிமா, அந்த மாதிரி ஒரு 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 பிரச்சனையில இருந்து வெளியில வந்தோம்னா அடுத்த பிரச்சனை நமக்கு எப்ப வரணும்னு காத்துட்டு இருக்கு அப்படிமா. ஒரு பிரச்சனை போகுது அப்படின்னா அப்பா நிம்மதியா மூச்சு விடுறதுக்காட்டியும் அடுத்த பிரச்சனை வந்துடும் அப்படின்னு, அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை அந்த மாதிரி தொடர்தரு துக்கம் இல்லை அப்படிங்க. அப்புறம் சோக மோகங்கள் இல்லை அப்படின்னு, சோகமும் நமக்கு வந்து தீமைதான், அது மாதிரி மோகமும் நமக்கு தீமைதான், ரெண்டுமே நமக்கு தீமையதான் தரும், அதனால அது ரெண்டும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அடர்தரும் பாவம் இல்லை அப்படின்னா, நம்ம பஞ்சமா பாதகம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதாவது பாவங்கள்லே பெரிய பாவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அந்த மாதிரி பாவங்கள்லாம் நமக்கு வந்து சேராது. அரி அட்டங்கள் ஏதும் இல்லை, அதாவது எந்த ஒரு உதாரணமா பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்படுற துன்பங்கள், அதாவது வினையால ஏற்படுற துன்பங்கள் இருக்குல்ல அதெல்லாம் வராது அப்படிங்கிறாங்க. அப்புறம் படர்தரு பகைகள் இல்லை அப்படிங்கிறாங்க, நமக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க நம்ம மேல பகையா இருக்காங்கன்னா கூட இந்த புராணத்தை நம்ம கேட்டோம்னா இல்ல நம்ம படிச்சோம்னா நம்ம என்ன செய்வாங்களாம், அந்த பகைவர் கூட நமக்கு நண்பர் ஆயிருவாங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்தது பயம் இல்லை, எதை கண்டாலும் என்ன வராது, பயம் வராது. அப்புறம் இடையூறு இல்லை, எந்த இடையூறும் நமக்கு ஏற்படாது அப்படின்னு. சரி, இப்ப இத வந்து என்ன சொல்றாங்க, விநாயக புராணத்தை பக்தியோட கேட்கிறவங்க படிக்கிறவங்களுக்கு இது அப்படின்னு. அடுத்தது, இந்த புராணத்தை எனக்கு கேட்கவும் நேரம் கிடையாது, எனக்கு படிக்கவும் தெரியாது, ஆனா இந்த புராணத்தை நான் என்ன பண்றேன், வாங்கி வீட்டுல வச்சிருக்கேன். ஆனா எனக்கு என்னன்னா விநாயக புராணம் படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா எனக்கு என்ன தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா திருமுறை படிக்க தெரியலன்னா கூட திருமுறைய வாங்கி வச்சு டெய்லி நம்ம பூஜை பண்ணோம்னா கண்டிப்பா அந்த திருமுறைய படிக்கிற மாதிரி ஒரு பையனை வந்து என்ன செய்வாராம், இறைவனே வந்து நமக்கு தருவார் அப்படின்னு சொல்றாங்க.
அதே போலதான் இங்கேயும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புராணத்தை வாங்கி வீட்டுல வச்சிருக்காங்க. ஆனா என்ன, ஒண்ணும் படிக்கவும் இல்லை, அதை வந்து வாசிக்கவும் இல்லை, எதுவுமே செய்யல, ஆனா அதை சும்மா வீட்டுல வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருந்தா எழுதிய புராணம் வையும் மில்லடை திருவுட்டெங்கு குழுமுகு நடனம் செய்யும் கூலிகள் பிரேதம் பேய்கள் பழுது செய்கின்ற பால கிரகங்களாதி பற்றா விழுமிய கணேசர் தாமே வீற்றின் இருந்து இனிது காப்பார் அப்படிங்கிறார். இந்த மாதிரி நீங்க இந்த புராணத்தை நீங்க வீட்டுல வச்சிருந்தீங்கனாலே, அதாவது என்னது, விநாயக பெருமானோட பெருமையை சொல்கின்ற இந்த விநாயக புராணத்தை நீங்க வாங்கி வீட்டுல வச்சிருக்கீங்கன்னா, நடனம் செய்யும் கூலிகள் அப்படிங்கிறாங்க, அதாவது என்னன்னா பேய் பிசாசுன்னு சொல்றோம் பாத்தீங்களா நம்ம, பிரேதம் பேய்கள் இதனால வர்ற, அதாவது இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து செய்வனை செஞ்சுட்டாங்க, வந்து என் அண்ணன் தான் எனக்கு செய்வனை செஞ்சுட்டான், என் தம்பி தான் எனக்கு செய்வனை செஞ்சுட்டான், அதனாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அந்த இந்த மாதிரி நிறைய செய்வினைகள் இதெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. இது அதே மாதிரி பேய், வீட்டுல பேய் இருக்கு, துரு ஆத்மா இருக்கு சொல்லுவாங்க, உங்க வீட்டுல வந்து உங்களுக்கு குரு ஆத்மா இருக்கு, அதுதான் அவங்களை அப்படி பாடாப்படுத்துது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே என்ன செய்யாதான், நம்மள வந்து ஒண்ணுமே செய்யாது. அதே மாதிரி பால கிரகங்கள் அப்படிங்கிறாங்க, அதாவது கிரகங்களால ஏற்படுகின்ற தோஷங்கள், அதுவும் என்ன செய்ய பற்றா, நம்மள வந்து பற்றாது அப்படிங்கிறாங்க. அப்படி விழுமிய கணேசர் அந்த இடத்துல என்ன, அந்த புக்கு வச்சிருக்க இடத்துல இந்த எழுதிய புராணம் வைகும் எல்லிடை அந்த வைத்திருக்கிற வீட்டுல கணேசர் என்ன பண்ணுவாராம், கணேசர்னா என்ன, விநாயகர், விநாயக பெருமான் வந்து வீற்று இருந்து இனிது காப்பார், அவரே வந்து என்ன பண்றாராம், நம்ம வீட்டுல வந்து இருந்து இந்த மாதிரி இந்த பேய்கள் பிசாசுகள் இந்த செய்வன ஈவன இது எல்லாமே என்ன பண்றாராம், எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாராம், அதெல்லாம் பற்றாம நம்மள பாதுகாப்பா பாக்குறாரு அப்படின்னு கச்சியப்ப முனிவர் வந்து சூத முனிவரது உபதேச மொழியாக இத வந்து நமக்கு கூறியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நூல் தான் இந்த விநாயக புராணம் அப்படின்னு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த நூலை அன்போட படிக்கிறவங்க, அதாவது ஒரு நூலை படிக்கும் போது இப்ப சிவபெருமானை பத்தி படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அது உள்ளம் உருகி, இப்ப திருமுறை படிக்கும் போது பாத்தீங்கன்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு. அதாவது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி படிக்கணும் அப்படிங்கிறாங்க பாடலை படிக்கும் போது. அந்த மாதிரி அன்போட, அதாவது விநாயக பெருமான நினைச்சுக்கிட்டே அன்போட படிக்கிறவங்களுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயிரமாக மாதம் அவிர் பிரயாகம் தண்ணின் ஆயிரு விதியினோடும் வரமும் கோமதிதான் சென்று மேயின சங்கமத்தின் விழைதகு கோடிதானம் வாயின பழமென்றும் படிப்பவர் தமக்குண்டாமே. அதாவது இந்த நூல் பாத்தீங்கன்னா, இத அறிமுகப்படுத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கரன் கோயில்ல உள்ளவங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆயிரம் ஆயிரம் அபிர்வாகம் கொடுத்து ஒரு வேதம் செய்யறோம், ஒரு யாகம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி செய்யறது செய்யும் போது உள்ள பலன் நமக்கு கிடைக்கும் பாத்தீங்களா, சொல்லுவாங்க ஆயிரம் அசோமேத யாகம் பண்ணா இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் யாகங்கள் செய்த பலனை பலனுக்கு கிடைக்கின்ற வரம், அந்த வரத்தை வந்து என்ன செய்வாளாம், கோமதி, அதாவது கோமதி அம்பாள் வந்து ஓடி வந்து என்ன செய்வாளாம், நமக்கு தருவா. அதே மாதிரி கோடி தானம் கொடுத்த பலன், அதாவது இந்த இத வந்து நம்ம படிச்சாலே போதும், இந்த நாயக புராணத்தை படிச்சாலே கோடி தானம் கொடுத்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த பலம் விளைதகு கோடி தானம் பாயின பலமென்றும் படிப்பவர் தமக்குண்டாமே. அந்த மாதிரி படிப்பவர், விநாயக புராணத்தை படிக்கிறவங்களுக்கு கோடி தானம் செய்த அந்த பலன் கிடைக்கும், ஆயிரம் அசுவமேத யாகம் செய்த யாகம் செய்த பலன் கிடைக்கும், அதை ஓடி வந்து என்ன செய்வாங்களாம், கோமதி அம்பாலும் சங்கரனாரும் வந்து என்ன செய்வார், நமக்கு தருவார் அப்படின்னு அழகா சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, சுருக்கமா சொன்னா இந்த விநாயக புராணம் வந்து பாத்தீங்கன்னா, அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு பயன்களையும் சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய இந்த சிவபுண்ணிய செயல்களையும் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல் அதை தருகின்ற
ஒரு சிவஞான கருவூலம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாங்க. இத்தனை பலன்களையும், அதாவது சைவ சித்தாந்தத்துல இதெல்லாம் சொல்லுவாங்க, இத்தனை பலன்களையும் என்ன செய்தாங்க இது வந்து நமக்கு தருது அப்படின்னு. இந்த கவி ராட்சசர், அதாவது இவரோட கவி வந்து அவ்வளவு சிறந்தது அப்படிங்கறதுனால இவர் கவி ராட்சசர் அப்படின்னு ஒரு பட்டம் தந்தாங்க. இந்த கச்சியப்ப முனிவர் வந்து இந்த விநாயக புராணத்தை வந்து பாத்தீங்கன்னா 1895 1910 இந்த ஆண்டுகள்ல தான் காஞ்சி மாநகரத்துல என்ன பண்ணாராம் அந்த இந்த நூலை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரை பத்தின, இவர் எப்படிப்பட்டவரு, இவர் எப்படி அந்த நூலை வந்து இந்த விநாயக புராணத்தை எப்படி வந்து சபையில வந்து கொடுத்தாங்க, எப்படி அதை வெளியிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில பார்ப்போம். இப்படி மிகச்சிறந்த இந்த விநாயக புராணத்தை, இந்த விநாயக புராணத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் இப்ப வந்து சுருக்கமா ஒரு கோடிட்டு இதுல காமிச்சிருக்கேன். இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத ஒவ்வொரு அவதார படலத்திலையும் அந்த உபதேச காண்டத்திலையும் நம்ம வந்து தொடர்ந்து சிந்திப்போம் அப்படின்னு கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சி சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, தைலை மலையானே போற்றி போற்றி. ஸ்ரீ மைகண்ட தேவர் மல்லடி வாழ்க. ஸ்ரீமத் சிவஞான சுவாமிகள் மலரடி வாழ்க. ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் பொன்னடி வாழ்க என கூறி இந்த நல்ல நிகழ்ச்சியை தந்த சிவசிவ அன்பே சிவம் டெலி சேனலின் நிர்வாகி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்றும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். நிறைய விஷயங்கள் சாட் பண்ண சொல்ல இறைஞ்சல் இருந்தது. அப்புறம் போக போல விநாயக பெருமான் அவர்களால ரொம்ப அருமையா இருந்தது. நன்றிங்கம்மா. நாகஜோதி அம்மா, கிளியரா இருந்துச்சா? கிளியரா இருந்துச்சுமா? கிளியரா இருந்துச்சுமா? நாகஜோதி அம்மா, ஐயா ரொம்ப, அம்மா ரொம்ப கிளியரா இருந்துச்சுங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா, ரொம்ப 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 இருந்துச்சுங்க. நன்றி நன்றி நன்றி. சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறோம்மா. ஆ சரி சரி.